ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி, நாங்க ரவீந்த். ரியல்மியுடைய அடுத்த சீரீஸ் ரியல்மி 10 சீரீஸ் ஸ்மார்ட்ஃபோனை பற்றின லீக்ஸை தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோவில் இந்த லீக்ஸ் மட்டும் இல்லை, இந்த ஸ்மார்ட்ஃபோனில் இருக்க போகிற ஒரு சில அஃபீஷியல் கன்ஃபர்மேஷனுக்கான ஸ்பெக்கும் நமக்கு கிடச்சிருக்கு. அந்த கம்ப்ளீட் டீட்டெயிலை இன்றைக்கி வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ் பத்தின அப்டேட்டா அப்டுடேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ரியல்மி 10 சீரீஸ்க்கு கீழே கண்டிப்பாக அவங்க ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் லான்ச் பண்ண மாட்டாங்க, எக்கச்சக்கமான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணுவாங்க. பட் இப்போதைக்கு நமக்கு வந்திருக்கக்கூடிய இந்த லீக்ஸ் பார்த்தீங்கன்னா, ரியல்மி 10 4G வேரியண்ட்டுக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோனை பற்றின லீக்ஸ் தான் இப்போதைக்கு நமக்கு வந்திருக்கு. அண்ட் இந்த லீக்ஸும் நமக்கு எங்கிருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீக் பெஞ்ச்கோருடைய வெப்சைட்டில் இருந்து தான் கிடச்சிருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோனை கீக் பெஞ்ச்கோரில் சர்டிஃபிகேஷனுக்காக லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க, அங்கிருந்து தான் இந்த டீட்டெயில் அப்படின்றது நமக்கு கிடச்சிருக்கு. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஃபர்ஸ்ட் என்ன ப்ராசஸர் இருக்க போகுது அப்படின்றது இப்போ அல்மோஸ்ட் அஃபீஷியலாகவே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா கீக் பெஞ்ச்கோரில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கீக் பெஞ்ச்கோர் என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அண்ட் அது கூட இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ண போகிற அந்த சிபியுடைய ஆர்கிடெக்சர் டீட்டெயில்ஸும் நமக்கு இதன் மூலியமாக தெரிஞ்சிருக்கு. அந்த வகையில் இங்கே கீக் பெஞ்ச்கோருடைய ஸ்கோர்னு பார்க்கும்போது, இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு சிங்கிள் கோருக்கு 483 அப்படின்ற ஒரு ஸ்கோரும், மல்டி கோருக்கு 1668 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் வந்திருக்கிறதா இப்போதைக்கு இங்கே லிஸ்டிங் ஆயிருக்கு. அண்ட் அது கூட இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 2.2 GHz கிளாக் ஸ்பீட் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டோகோர் ப்ராசர் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றதும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதனால இந்த டேட்டாவெல்லாம் இப்போ வச்சு பார்க்கும்போது, இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ராசஸர் மீடியாடெக் உடைய 4G ப்ராசஸர், அண்ட் மீடியாடெக் கிட்ட இருந்து ரீசெண்டாக லேட்டஸ்ட்டாக வந்த மீடியாடெக் ஹீலியோ G99 அப்படின்ற இந்த ஒரு சிப்செட் தான் யூஸ் பண்ண போறாங்க அப்படின்றது அல்மோஸ்ட் அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த டேட்டாஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது. ஏன்னா மீடியாடெக் ஹீலியோ G99 அந்த சிப்செட்டும் கிட்டத்தட்ட இதில் இருக்கக்கூடிய சிபி ஆர்கிடெக்சரோட இதுக்கு ஈக்குவலான சிங்கிள் கோர் அண்ட் மல்டி கோர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான். அண்ட் இந்த சிப்செட்டை இப்போ ரீசெண்டாக நிறைய 4G ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வருஷலாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றதுனால கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் மீடியாடெக் ஹீலியோ G99 அப்படின்ற இந்த ஒரு சிப்செட் தான் இருக்க போகுது. அண்ட் இந்த சிப்செட்டும் ஒரு நல்ல வெல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சிப்செட் தான். மீடியாடெக் ஹீலியோ G96 விட இன்னும் கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இது ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றதுனால 4G ஸ்மார்ட் ஃபோனுக்கு பட்ஜெட் செக்மெண்ட்ல இந்த சிப்செட் ஓகே தான். இது போக மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகிற ஸ்பெசிஃபிகேஷனை பற்றின நிறைய லீக்ஸ் தான் நமக்கு வந்திருக்கு. அந்த வகையில் அந்த லீக்ஸ் படி இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிஸ்பிளேன் பார்த்தீங்கன்னா, 6.4 inches சைஸில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிஸ்பிளே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அமலோட் பேனலுக்கான டிஸ்பிளே ஃபுல் HD பிளஸ் ரெசலூஷனில் இருக்க போகுது. அண்ட் இது கூட 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்க போகுது. அந்த வகையில் அமலோட் பிளஸ் 120 Hz ரெஃப்ரெஷ்ட் காம்பினேஷனும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு இருக்க போகுது அப்படின்றது ஒரு ஆடட் பாசிட்டிவாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு இருக்க போகுது. அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேட்டரி பேக்கப் அப்படின்னு வந்தோம்னா, அஃப்கோர்ஸ் ரியல்மி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும், அதில் 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கண்டிப்பாக யூஸ் பண்ணிடுவாங்க. பட் இதில் நமக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் சிபி டெஸ்ட் சர்டிஃபிகேஷன்லையும் இங்கே லிஸ்டிங் ஆயிருக்கு. ஸோ அங்கே லிஸ்டிங்கான டேட்டா படியும் இதில் 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கும் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது போக ஃபாஸ்ட் சார்ஜிங்காக 33 W ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கும் அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்பு எக்ஸ்பெக்டேஷன் இப்போதைக்கு இருக்கு. பட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கை பற்றின எக்ஸாக்டான அஃபிஷியல் டீடைல் இல்லை, பட் மோஸ்ட்லி 33 W சார்ஜர் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும். அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான கேமரா செட்டப்னு பார்க்கும்போது, இங்கே பின்பக்கம் அஃப்கோர்ஸ் 3 கேமரா தான் கொடுக்க போகிறாங்க. பட் அதில் பிரைமரி கேமரா 108 MP பிரைமரி கேமரா இங்கே இருக்க போகுது. ஸோ இப்போ வரக்கூடிய நிறைய ஸ்மார்ட் ஃபோன் இந்த 108 MP சென்சரோட கொண்டு வராங்க. ஸோ 108 MP கேமரா ஓகே. இது போக இருக்க போகிற அடுத்த 2 கேமரா சப்போர்ட்டிவ்க்கு 8 MP அல்ட்ராவைட் அண்ட் 2 MP மேக்ரோ அப்படின்ற வகையில் 3 கேமரா இருக்க போகுது. அண்ட் முன் பக்கம் செல்ஃபி கேமரா எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. ரியல்மியுடைய அஸ்தான அந்த 16 MP செல்ஃபி கேமரா தான் முன் பக்கம் இருக்க போகுது. ஸோ அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. அஃப்கோர்ஸ் ரியல் கேமராவிலையும் பெருசாக சேஞ்சஸ் இல்லை, 108 MP சென்சார் இதுக்கு முன்னாடி ரியல்மி கொடுத்தது தான். ஸோ அதே சென்சார் சாம்சங் உடைய சென்சாரை பேக் பண்ணி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது அப்படின்றதுனால கேமரா பர்ஃபார்மன்ஸ் பெருசாக எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்து பழக்கப்பட்ட ஒரு கேமரா செட்டப் தான் இருக்க போகுது. அடுத்து இது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வேறு என்ன இன்ட்ரெஸ்டிங்கான அதர் ஃபீச்சர்ஸ் இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட நமக்கு வரப்போகுது. அந்த வகையில் இப்போ நிறைய பிராண்ட் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் மேபி ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்லேயுமே கூட இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஒரு சில பிராண்ட்ஸ் எல்லாம் நமக்கு கொடுக்கறது இல்லை. பட் இவங்க ரியல்மி பட்ஜெட் செக்மெண்ட்லேயே நமக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுப்பாங்க. ஸோ இது ஒரு பாசிட்டிவ். இது போக டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வித் டால்மி அட்மாஸ்க்கான சப்போர்ட்டோட இருக்கும். அண்ட் டெடிக்கேட்டட் எஸ்டி கார்டுக்கான ஸ்லாட் இருக்கும், என்எஃப்சிக்கான சப்போர்ட் இருக்கும், 3.5 ஆடியோ ஜாக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும். அது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பேஸ் வேரியண்ட்டாக 6GB ரேம் வேரியன்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 6GB ரேம் அண்ட் 8GB ரேம்க்கான 2 வேரியன்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா, ப்ரைசிங் மோஸ்ட்லி 15,000 அப்படின்ற அந்த எக்ஸாக்டான ப்ரைசிங், 14999 6+64GB இல்லைனா 6+128GB வேரியன்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அப்படி ஒரு
ஒருவேளை நம்ம சொன்ன மாதிரி இந்த 6+128GB கான வேரியண்ட்டை 15,000 செக்மெண்ட்டுக்கு நாம இந்த வீடியோல சொன்ன மாதிரியான ஸ்பெசிபிகேஷனோட எடுத்து வந்தாங்க அப்படின்னு பட்சத்தில் கண்டிப்பா அந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு டீசென்டான ஃபீச்சர் தான். பட் என்ன அப்படின்னா, இப்போ நெக்ஸ்ட் 5G இந்தியன் மார்க்கெட்ல லான்ச் ஆக போகுது. ஸோ நெக்ஸ்ட் மந்த் லான்ச் ஆக போகுது அப்படின்னும் போது எல்லாருமே இப்போ 5G ஸ்மார்ட் போன்ஸை ஃபோக்கஸ் பண்ணி போக ஆரம்பிச்சிட்டாங்க ஆடியன்ஸ் எல்லாருமே. ஸோ இந்த நேரத்தில் ரியல்மி 4G ஸ்மார்ட் போனை லான்ச் பண்றது எந்த அளவுக்கு சரியா இருக்கும், எந்த அளவுக்கு பீப்புள்ஸ் இந்த ஸ்மார்ட் போனை விரும்பி வாங்குவாங்க அப்படின்றது தான் எனக்கு ஒரு சின்ன க்வெஸ்சன் மார்க்கா இருக்கு. பட் அதுக்காக 4G ஸ்மார்ட் போனை இந்தியன் மார்க்கெட்ல லான்ச் ஆக கூடாதா அப்படின்னு கேட்காதீங்க. நான் 4G ஸ்மார்ட் போன் லான்ச் ஆகக்கூடாதுன்னு சொல்லல, 4G ஸ்மார்ட் போன்ஸ் கண்டிப்பா லான்ச் ஆகலாம். ஏன்னா 5G இந்தியன் மார்க்கெட்ல இப்ப லான்ச் ஆக போகுது அப்படின்னாலும் ஃபுல்லா எல்லா ஏரியாவும் அவங்க கவர் பண்றதுக்கு கண்டிப்பா மினிமம் 2 வருஷமா தான் ஆகும். ஸோ நான் இப்போ ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கி 2 வருஷத்துக்கு அப்புறம் நான் அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றவங்களுக்கெல்லாம் 4G ஸ்மார்ட் போனும் இப்போ ஓகே தான், அதுவே நீங்க வாங்கலாம், நல்ல ஃபீச்சரோட கம்மியான செக்மெண்ட்ல கிடைக்குது அப்படின்னு பட்சத்தில். பட் ஆனா இந்த ஸ்மார்ட் போன் இவங்க செட் பண்ண போற பிரைஸ் செக்மெண்ட்டா இப்போ வந்திருக்கக்கூடிய லீக்ஸ் படி 15,000 அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த 15,000 செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இதே மாதிரியான ஃபீச்சரோட 5G இன்க்ளூட் பண்ணி டிமென்சிட்டி 810 மாதிரியான இந்த சிப்செட், Snapdragon 695 மாதிரியான இந்த 5G சிப்செட் இன்க்ளூட் பண்ணியே சில ஸ்மார்ட் போன்ஸ் நமக்கு மார்க்கெட்ல இருக்கு அப்படின்னும் போது அந்த ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் விட்டுட்டு இந்த ஸ்மார்ட் போனுக்கு யாரு போவாங்க அப்படின்றது தான் என்னுடைய ஒரு க்வெஸ்சன் மார்க்கா இருக்குது. அதனால இந்த ஸ்மார்ட் போன் இவங்க 4G வேரியண்டா லான்ச் பண்றதெல்லாம் ஓகே, பட் பிரைசிங் மட்டும் 15,000 அப்படின்ற பிரைசிங் இல்லாம அதை விட கம்மியான செக்மெண்ட் ஒரு 12,000 மாதிரியான செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணாங்கன்னா ஓகே, அந்த செக்மெண்ட்டுக்கு 4G ஸ்மார்ட் போன் அப்படின்றது ஓகே. இனிமே அபோவ் 15K செக்மெண்ட்ல மோஸ்ட்லி 5G ஸ்மார்ட் போனை ப்ரிஃபர் பண்றது பெட்டரா இருக்கும் அப்படின்றது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். மற்றபடி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த ரியல்மி 10 4G வேரியண்ட்கான ஸ்மார்ட் போனை வரதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க.